வெல்கம் டு ரூடெக் நெட்ஒர்க். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தென்னந்தோப்பு வந்து 1 ஏக்கர் 5 சென்டில் அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து சப் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. சப் ரோடும் வந்து தார் ரோடு தான் உங்களுக்கு. தற்சமயம் ரோடு வந்து டேமேஜாக இருக்குது. இனி ஒரு 6 மாதம் இவ்வளோ வந்து ரோடு தார் ரோடாக திரும்ப ரெடி பண்ணிடுவாங்க. நல்ல அருமையான தோப்புங்க. காய்ப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொலைக்கு 15 காய் 17 காய் கிட்ட உழுது. மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடி உயர மரம். இதில் ஊடு பயிராக இவங்க வந்து விவசாய சாகுபடி பண்ணியிருக்காங்க. வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காய்ப்பு. பேயங்காய் தான் போட்டிருக்காங்க. பேயங்காய், முந்தன் இதே மாதிரி காயெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா தென்னை மரங்களை ஃபென்சிங் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக 10 அடிக்கு 10 அடி ஒவ்வொரு கல் நாட்டி ஃபென்சிங் கம்பி போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க. அதான் நான் இந்த தோப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 35 அடி உயரத்தில் உள்ள தென்னங்கள் வந்து இப்படி நல்லா காய்க்குமான்ட்டு பார்த்தேன். ஆனால் இந்த தோப்பு உள்ளே வந்து மரத்தை பார்க்கும்போது தான் இந்த தெரியுது, காய்கள் எல்லாம் நல்ல நல்ல தரமன் உள்ள காய்கள். இது இந்த இதோட கல் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். அது அந்த கேட்டு வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தோப்புக்குள்ளே கேட்டு நமக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இதில் மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 10 சென்ட். இதில் 5 சென்ட் கழிவு வரும். அவங்க ரிலேட்டிவ்க்கு 5 சென்ட்டை ஒதுக்கிட்டாங்க. அதனால் இப்போ நமக்கு 1 ஏக்கர் 5 சென்ட் தான். வாங்க உள்ள போய் பார்ப்போம். பாருங்க நல்ல அருமையான இடங்க. வாழைன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல காயெல்லாம் முந்தங்காய் பேயங்காயெல்லாம் நல்ல விசேஷம். இது ரூமுங்க. வந்து போனால் தங்கிட்டு இருக்கிறதுக்கு ரூமு, அழகான ரூமு. இதில் கிணறு வசதி இல்லை, ஆனால் போர் அமைச்சிருக்காங்க. இது முந்தங்காங்க. கரண்ட் வசதி லைன் எடுத்திருக்காங்க. ஆனால் எப்போ எப்போ இவருக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் லைனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா தேவையில்லைன்னா கட் பண்ணிடுறாங்க. பச்சையுமே கட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா தண்ணி வசதி அவ்வளோ தேவை கிடையாது. ஏன்னா மேலே ஆற்றுலேருந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குது. பச்சைப்பாறை டேம்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியை நீரோற்று இங்கே அடிக்கிறதுனால தேவையில்லை. இது ஃபுல்லாக 350 அடி ஃபிட்டுக்கு நீட்டை போக்கு ரோடு பேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 50 சென்ட் இது தொட்டாப்பில் தான். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டாப்பில் ஒரு 50 அடி இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நீங்களே பாருங்கள். இதுலேருந்து மேலே ஏறி அதுதான். ஆனால் ஃபுல்லாக வாழையும் தென்னையும் தான் சாகுபடி. தென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125 தென்னை இருக்கும். 1 ஏக்கர் 5 சென்ட் தான். சின்ன சின்ன கண்ணுகளை உடையில வச்சு விட்டுருக்காங்க. அருமையான இடம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க. மருங்கூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதே தோப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நீங்களே பாருங்க சுற்றி. அருமையான இடம்.
ஒரே ஏக்கர் 5 செண்டு தான். தேங்காய் காய்ப்பு நல்லா இருக்கு, ஆனால் தேங்காய்க்கு இப்போ விலை இல்லை போல தெரியுது. ஏக்கருக்கு 70 லட்சம் ரூபாய் சொல்லுதாங்க. தேவைப்படுவாங்க தொடர்புகளுங்க ரூடெக் நெட்வொர்க்கை, நல்ல ரேட்டுக்கு அமைச்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ். A koi nahi mukabla from the bottom nikla top a dala paisa to munafa maape gali seedha lafa rap the naka sunte bangla mujhe dhaka main 5 star ke kapde